ஹலோ கைஸ் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சசிகலவை எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் குத்திய ஓபிஎஸ் இபிஎஸ் இதை பற்றி தாங்க இந்த வீடியோலாம் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் ஆளுநர் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சசிகலா வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளராக ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்ததுங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரை ஃப்ரீயாக விட்டுட்டு முதலமைச்சர் ஆக போகிறார் அப்படின்னு சொல்லக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா போ போய் போகலப்போல் வந்து பார்த்திங்கன்னா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா பெரிதும் மன உளைச்சலில் தாங்க இருந்தார் சசிகலா ஏன் அப்படின்னா வந்து இதே பாஜக ஆளுகின்ற பாஜக வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எப்பொழுதோ போடக்கூடிய அந்த அரசியல் வழக்குகள் அரசியல் கேவலமான ஒரு அரசியலை வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி நடத்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த ஊழல் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதோ அவர் மேலே பாஞ்சிருக்க வேண்டியதுங்க ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சர் ஆக போகிறாரு அப்படின்ட்டு அப்புறமா போடுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மானங்கட்ட செயல் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காருங்க இதே இதோ ஒரு பக்கம் போகட்டும் அப்படின்னு கூட விட்டுட்டாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை அறிமுகப்படுத்தினார்கள் அவருக்கு அப்பயே வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை இல்லாததா தான் இருந்ததும் ப்ளஸ் வந்து டிடிவி தினகரான அதோட செங்கோட்டையன் அவங்கலாம் ஆதரிச்சதின் பேரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக ஆக்குனாருங்களா அப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா சசிகலா வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையனை தான் முதலமைச்சராக ஆக்கவே முடிவு பண்ணாங்களாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சசிகலா வந்து பார்த்திங்கன்னா சசிகலா கிட்ட செங்கோட்டையன் இல்லை வேண்டாம் எனக்கு அந்த பதவிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் தான் தகவல்கள் வெளிவந்திருக்குங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அவர்களுடைய தவறுகளை உணர்வாங்க ஒரு நாள் எங்ககிட்ட வந்து சேருவாங்க மீண்டும் தாய் கழகமான அதிமுக ஒருங்கிணைஞ்சு செயல்படுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா முதுகில் குத்து குத்திட்டு அப்படின்ற மாதிரி அவருக்கு சொ சசிகலா யார் வார்டுன்னு சொல்லியிருக்காங்க கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அவர்கள் தவறுகளை உணர்ந்து உடனடியாக வந்து நம்ம கட்சி வந்து பார்த்திங்கன்னா முழுமனதாக அனைத்தேந்தி அண்ணா திராவிட முழு கழகமாக வந்து செயல்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் வந்து தனது தன்னுடைய தவறை உணர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க சைடு வந்ததாகவும் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் டிடிவி சசிகலா அப்படின்ற பிரிவெலாம் இருக்காது இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது மட்டும்தான் அதாவது மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக இருந்தாலுமே கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இது மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதனால் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் ஒரு பெரிய மாறுதல் இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா செய்திகள் பரவிட்டு இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆள்னு ஒரு பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ